செகண்ட் பெஸ்டா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா அவளோட ஐடி நம்பர் எண்பத்தி நாலு நம்ம ஹீரோயினோட ஐடி நம்பர் எண்பத்தி மூணு இந்த எண்பத்தி நாலா வரா பாத்தீங்களா இவ தான் நம்ம ஹீரோயினோட எதிரியே எல்லா விஷயத்திலயும் நம்ம ஹீரோயினோட மல்லுக்கு நிப்பா நம்ம ஹீரோயின் வளர்ந்து டீனேஜர் பொண்ணானதுனால சீஃப் ஆக்டிவ் மோடுக்கு கொண்டு போறாரு ஆக்டிவ் மோடுனா என்னன்னா ட்ரெய்னிங் எல்லாம் முடிஞ்சு ப்ராஜெக்ட்ல இறக்கி விட்டுருவாங்க அவ கையில பண்ண வேண்டிய ஆளுகளோட டீடைல்ஸ் கொடுத்து எல்லா வரையும் போய் போட்டு வா அப்படின்னு அனுப்புறாரு அவங்க எல்லாம் யாரு என்னன்னு கூட கேட்காம கவர்மெண்ட்டுக்காக கொலபன்றதுதான் நம்ம ஹீரோயினோட வேலையை இந்த வயசுல இருக்கக்கூடிய பொம்பளை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அப்படிங்கறத இவங்களோட சக்சஸ்க்கான சீக்ரெட் அதனால தான் நம்ம சீஃப் சின்ன சின்ன பிள்ளைகளை எடுத்து ட்ரெய்னிங் கொடுத்து டீனேஜ் வயசுல கொல பண்றதுக்கு ஆக்டிவ் மோட்ல வேலைக்கு அனுப்பிச்சிடுறாப்ல இவ்வளவு அசால்ட்டா போறா வேற வேற நாட்டுக்கு கூட போய் சொன்ன அந்த அசைன்மெண்ட்ட சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டு வரா அப்படி சுத்தி வரும்போது இவ வயசு பசங்க ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்றத பார்க்கறா அவங்களோட அந்த நார்மலான வாழ்க்கை எப்படி அவங்களோட அந்த நார்மலான வாழ்க்கை அந்த சராசரி வாழ்க்கை இவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது பட் இவளுக்கு கிடைக்கலையே அப்படினு போறாமையாவும் இருக்கு அவங்க ஸ்கூல்ல காலேஜ்ல என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ கொலை பண்ண போன இடத்துல படம் பார்க்க போற டீனேஜ் ரொமான்ஸ் மூவிஸ் எல்லாம் பார்த்து தன்னோட ஆசையை தீத்துக்கிறான் கேர்ள்ஸ் மேகசினா வாங்கி பொண்ணுங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறா தான் வயசு பொண்ணுங்க என்ன பண்றாங்களோ அதை எல்லாத்தையும் கத்துக்கிறா இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம சீஃப் ஒரு மீட்டிங் வைக்கிறார் விக்டோரியா அப்படிங்கிற ஒரு ஆயுத டீலர் அமெரிக்காக்குள்ள நுழைஞ்சிருக்கா அவளை அடுத்து ஒரு எட்டு மணி நேரத்துல பிடிச்சாதான் உண்டு இல்லைன்னா அவ வேலையை முடிச்சுட்டு வருஷ கணக்குல தலைமரம் ஆயிடுவாலாம் சோ அடுத்த எட்டு மணி நேரத்துக்குள்ள அவளை பிடிக்கிற அந்த அசைமெண்ட் ஐடி நம்பர் எண்பத்தி மூணு நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க ஆனா ஐடி நம்பர் எண்பத்தி நாலு முந்திக்கிட்டு இல்லல்ல எனக்கு கொடுங்க நான் இதை கச்சிதமா முடிக்கிறேன் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு ஆனா நம்ம சீஃபோ இந்த மிஷனுக்கு எண்பத்தி மூணு தான் சரிப்பட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்தாச்சு அந்த நேரமா நம்ம ஹீரோயின் மீட்டிங்கை கவனிக்காம ஃபைலுக்கு நடுவுல அந்த மேகசினை ஒழிச்சு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க அதை நம்ம சீஃப் கண்டுபிடிச்சு திட்டுறாப்ல ஒழுங்கா மிஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சத்தம் போடுறாரு அடுத்த ஒன் ஹவர்ல மிஷன் ஆரம்பிக்குது ஒரு இடத்துல அந்த விக்டோரியாங்கிற வில்லி மூணு ஆளுகளை கடத்திட்டு வந்து வச்சிருக்கிற அவங்களை கொள்றதுதான் அவளோட எண்ணம் ஒவ்வொருத்தரோட முகமுடியையும் கழட்டி கழட்டி பார்க்கும் தான் தெரியுது மூணாவது ஆளா நம்ம ஹீரோயின் உள்ள நுழைஞ்சிட்டு அந்த

ரொம்பவே கம்மியான வாடகைக்கு எங்கள் வீட்டில் நீங்கள் தங்கிக்கலாம் ஸ்கூல் படிப்பை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலி பண்ணால் போதுங்கிற மாதிரி ஒரு ஹெல்ப்பிங் மைண்டோட ஒரு ப்ரோக்ராம் எப்படி நடத்துகிறாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் தான் இவளும் ஒரு ஃபேமிலியை கண்டுபிடிச்சு அங்கே போகிறேன் அந்த ஃபேமிலியில் அப்பா ஏற்கனவே டிவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாப்ல அம்மாவும் அவளோட பொண்ணு மட்டும்தான் அம்மா அம்மாவோட பொண்ணு அப்புறம் கடைசியாக ஒரு கடைசி பையன் ஒரு மூணே பேர் இருக்கிற அந்த குடும்பத்தில் இப்போதைக்கு இவளும் ஜாயின் பண்ணிக்கிறா அம்மா அக்கா தம்பி மூணு பேர் இருக்காங்க அதில் அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட வயசும் நம்ம ஹீரோயினோட வயசும் கிட்டத்தட்ட ஒன்று தான் நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணியிருக்கிறது அந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல இருந்தாலும் அம்மா நல்லா பேசுறாங்க பழகுறாங்க அடுத்த நாள் ஸ்கூல் பஸ்ல ஏறி இவ ஹை ஸ்கூல்ல கால் எடுத்து வைக்கிற மேக்கப் கூட இவளுக்கு சரியா போட வராது ஏதோ ஒரு படத்தை பார்த்து மேக்கப் போட்டுருப்பா போல அவளோட மேக்கப் காஸ்டியூம் இது எதுவுமே ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்ல அதை பார்த்துட்டு இருந்த அக்கா பயங்கர எரிச்சலாங்க சீ ஒரு மேக்கப் கூட போட தரல உருப்படியா ட்ரெஸ் கூட போட தரல அப்படின்னு எரிச்சலா இருக்கு அவளுக்கு தயவு செஞ்சு வேற ட்ரெஸ் போடு மானத்தை வாங்காத அப்படின்னு கபோர்ட்ல இருக்கிற ஒரு டி ஷர்ட் எடுத்து கொடுக்குறா ஹீரோயினோட ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லைன்னு கலக்க சொல்றா அப்புறம் எல்லாம் நார்மல் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நார்மல் ஹேர் ஸ்டைலுக்கு மாறி இங்கிட்டு வந்தாச்சு அடுத்ததா

அடுத்த நாள் இவன் ஜாலியா போய் அந்த சிங்கர் பக்கத்துல உட்காரு அப்ப ரெண்டு பொண்ணுங்க இல்ல இல்ல நான் தான் அவன் பக்கத்துல உட்காருவேன் இல்ல இல்ல நான் தான் அந்த பக்கத்துல உட்காருவேன் சொல்லிட்டு சண்டைக்கு வராது நம்ம ஹீரோயின் அந்த சிங்கரை பாக்குற பார்வையே இவங்களுக்கு பிடிக்கல பேசுறதும் சுத்தமா பிடிக்கல அதனால என்ன பண்றாங்க நீ புதுசா வந்தவ அந்த சிங்கரை பத்தி உனக்கு தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலா அவனுக்கு பொம்மை மாதிரி வேஷம் போடுறவங்க தான் ரொம்ப பிடிக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுறாங்க அதை நம்பி இவளும் போறா ஸ்கூல் கிரவுண்ட்ல வித்தியாசமா வேஷம் போட்டுக்கிட்டு பொம்மைங்க மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டு காமெடி பீஸ் ஆகி சேர் கேர்ள்ஸ் இருப்பாங்க அந்த கேர்ள்ஸோட ஆடிக்கிட்டு இருக்க அப்ப ஒரு நாலு பேர் கிரவுண்டில் புகுந்து ஈவலை அப்படியே தூக்க பார்க்குறானுங்க உடனே வந்து அந்த நாலு பேரும் சீஃப் அனுப்புன ஆளுகன்னு நினச்சி நம்ம ஹீரோயின் சும்மா பயங்கரமாக ஃபைட்டில் இறங்குறான் அடிச்சு தம்சம் பண்ணுறான் எல்லா பேரும் பொத்து 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 புத்துன்னு போய் விழுகிறாங்க இவன் முன்னாடி அவங்க எல்லாம் கால் தூசு ஃபைட்டு முடிஞ்ச பிறகு தான் தெரியுது அடி வாங்கினவங்க எல்லாம் பக்கத்து ஸ்கூல் பசங்களாம் விளையாட்டுக்கு இப்படி கிரவுண்டில் புகுந்து ராகிங் பண்ண பார்த்துருக்கானுங்க வசமாக நல்லா அடி வாங்கிட்டாங்க அந்த ஃபைட்ஸின் வேற சுற்றி இருந்த மற்ற பசங்க ஃபோனில் உடனே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அதை பார்த்தது நம்ம ஹீரோயினுக்கு பயம் வருது ஏன்னா இந்த வீடியோ நான் அப்படின்னா ஏதாவது இன்டர்நெட்டில் ரிலீஸ் ஆகி ஆயிடுச்சுனா நாம யாரு என்னங்கறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடுமே சொல்லி பயந்து இவங்க இருந்து ஓடியே போயிடறா கட் காட்டுறாங்க இது அந்த ஜெயில் வாழ்க்கை நடக்கிறாங்க அந்த ஸ்கூல காட்டுறாங்க நம்ம சீப் இன்னுமே அந்த வெளிய உட்கார வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு இவளோட வெப்பன் டீலிங் பத்தி விசாரிக்கிறார் ஆனா இவ உண்மைய சொல்லாம கமுகமா இருக்கா வாயவே இவளுக்கு அந்த ஏதோ ஒரு தீராத கணக்கு இருக்கும் போல பழைய இருக்கும் போல நம்ம ஐடி நம்பர் அங்க வர இவர்ட்ட ஏதோ முக்கியமான விஷயம் என்ன காட்டாம அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரேன் அந்த ஃபைட் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணவங்க யாரோ யூடியூப்ல போட்டு விட்டுட்டாங்க போல அதுல இவன் ஓவர் நைட்ல வைரல் ஆயிடுறா ட்ரெண்ட் ஆயிடுது ஸ்கூல்ல இருக்கிற பாய்ஸ் எல்லாம் இவளை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிங்கர் இருக்கா இல்லையா நம்ம பொண்ணு டாவடிக்கிறாள் அந்த பையன் கூட தேடி வந்து பேசுறான் இவளை வெளியில போலாம்னு சொல்லி அவுட்டிங் கூப்பிடுறான் இவ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா இவளோட இந்த வித்தியாசமான நடத்தை பிடிச்சி நம்ம டெக்னீஷியன் ஃப்ரெண்டுக்கும் இவளை பிடிச்சு போச்சு இவளை உட்கார வச்சு உங்க அப்பா அம்மா யார் என்னன்ற பத்தி எல்லாம் விசாரிக்கிறான் இல்ல என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னு இவ சொல்லி வைக்கிறா ஏதோ அடிச்சு விடுறா இவங்க அப்படி பேசிட்டே இருக்கும் போதே சிங்கர் நடுவில் வந்துடுறான் இவளை கூட்டு போய் மியூசிக் போட்டு காட்டி இம்ப்ரூவ் பண்ண பாக்குறேன் அதுக்கப்புறம் இவ ரொம்ப சந்தோஷமா வெளியில வரா ரோட்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் பார்த்தா நம்ம சீஃப்பு ஐடி நம்பர் எண்பத்தி நாள விட்டு இவளை அப்படியே கடத்திடுறேன் அந்த ட்ரெண்டான யூடியூப் வீடியோல தான் இவ உஸ்ரோட இருக்கா அப்படிங்கிற மாட்டரு ஐடி நம்பர் எண்பத்தி நாளுக்கு தெரிய வந்துச்சு அவ சீஃபுக்கு போட்டு கொடுக்க சீஃப் அந்த பொண்ணையை அனுப்பி நாம பொண்ணை தூக்கிட்டாப்புல சீஃப் இப்போ நம்ம ஹீரோயின சந்தேகப்படுறாரு எதுக்காகன்னா ஒருவேளை விக்டோரியாங்கிற அந்த வில்லியோட சேர்ந்து கவுர்மெண்டுக்கு எதிரா நம்ம ஹீரோயின் ஒரு வேலை சதி பண்றோ அப்படின்னு தப்பா நினைச்சா அப்பதான் சொல்றா இல்ல இல்ல நீங்க நினைக்கிற தப்பு எனக்கு மத்த டீனேஜர் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறதா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசி அழுக மாதிரி ஒரு டீனேஜ் பசங்க வாழ்ற மாதிரி ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ என்ன விடுங்க அதுக்கு ஒன்னு ரெண்டு நாள்ல நீ இப்ப பொய்யான ஒரு வாழ்க்கை மேகாங்கிற பேர்ல அந்த அடையாளத்தை அழிச்சிட்டு ஒழுங்கா நம்ம இடத்துக்கே நீ திரும்பி வந்தாகணும் ஒழுங்கா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி அனுப்பிச்சாரு ரெண்டு மூணு நாள்ல தன்னோட அடையாளத்தை அழிச்சுட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் டாடா பாய் சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு சொல்லி இவ தங்கி இருக்கிற அந்த வீட்டு வாசலையே கொண்டு போய் தள்ளி விட்டு போயிடாரு அடுத்த நாள் இவ வழக்கம் போல அந்த ஸ்கூலுக்கு போறா அங்கே இவ அந்த டெக்னீஷியன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு சிங்கர் வர சொன்னா ஒரு பாட்டிக்கு அந்த பாட்டிக்கு நீ வாயே அப்படின்னு கூப்பிடுறா இந்த டெக்னீஷியன் ஃப்ரெண்டுக்கோ ஹீரோயின் அந்த சிங்கரை சுத்தி சுத்தி வர்றது சுத்தமா பிடிக்கல அதனால பாட்டிக்கு வர்றது கஷ்டம் வேலை இருக்குன்னு ஏதோ காரணம் சொல்லி சமாளிக்கிறா அன்னைக்கு ராத்திரி பார்த்தா நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கிற அந்த வீட்டுல அம்மா தன்னோட பொண்ணு அந்த அக்கா இருக்கா இல்லையா அக்காவையும் எப்பயும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பாட்டிக்கு துரத்தி விட்டுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் போறாங்க வாழ்க்கையில முதல் முறையா பாட்டிக்கு வரதுனால நம்ம

அப்செட் ஆயிரான் நம்ம ஹீரோயின் அவன் வந்ததை கவனிக்கவே இல்லைங்க அந்த பக்கம் அந்த அக்கா ஹரி இருக்கால்ல அவளும் அங்க இருக்கிற பசங்க கூட பேசிக்கிட்டே நல்லா குடிச்சிக்கிட்டு மஜா பண்றான் அடுத்த நாள் நம்ம சீஃப் மறுபடியும் இவளை தேடி வர்றான் அந்த பக்கம் அந்த ஜெயில் ஸ்கூல் இருக்கு இல்லையா அங்க என்ன இருக்கு அந்த விக்டோரியாங்கிற வில்லி அந்த ஸ்கூல்ல இருக்கிற கேர்ள்ஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்டயே பேசி பேசி பேசியே அவங்கள கவுத்துட்டாலாம் அங்க இருந்த சில பெண்களோட உதவியினால லாக்கப்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாலாம் விக்டோரியா தன்னை புடிச்சு குடுத்த நம்ம ஹீரோயனை பழிவாங்கறதுக்காக தான் இப்போ அவ கங்கனங்கறீடு தெரியலாலாம் சோ நீ இப்பவே என்கூட வந்தாகணும் அப்படின்னு அவர் பேசுறாரு அப்ப இவ

வேகத்துக்கு ஓட்டுற அந்த ஸ்டைல பார்த்து இவளுக்கு வாந்தியே வந்துருது வாந்தி எடுத்துறா சேசிங் முடியறதுக்குள்ள இந்த அக்காவோட கார் கண்டமாயிடுது அப்ப துரத்துக்கிட்டு வந்த அந்த காரோ முட்டி மோதி ஒரு ஸ்டேஜ்ல நின்னுடுது அதுல இருந்து நம்ம விக்டோரியாங்கிற வில்லி வெளியில வருவா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல காருக்குள்ள நம்ம ஐடி நம்பர் எண்பத்தி நாலு அவ யூஸ் பண்ண ஒரு பர்ஃபியூமோட வாசனை ஹெவியா அந்த காருக்குள்ள இருந்து வருது அப்போ இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயினை சேஸ் பண்ணி வந்தது சூட் பண்ணது கொல்ல பார்த்தது இது எல்லாம் விக்டோரியா கிடையாது இந்த ஐடி நம்பர் எண்பத்தி நாலுங்கிற பொறாம பிடிச்ச அந்த பொண்ணுதான் அப்படிங்கறது தெரிய வருது சொல்ல போனா அவதான் இப்போ நம்ம சீஃப்

நீ எதுவும் எக்ஸ்ட்ரீமா முடிவு பண்ணிடாதமா அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டா தாங்க பேசுற இங்க தம்பிகாரனை பார்த்தா பேமிலி டிராயிங் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் போட்டோ வருவாங்கல்ல அதுல நம்ம ஹீரோயினோட பேரையும் எழுதி வச்சு அவளையும் தன்னோட குடும்பத்துல ஒரு பொண்ணா தம்பி பாக்குறான் பாசக்கார பயப்படுகளா இருக்கானுங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப அக்காவை பார்க்க ஒரு பையன் வரா அன்னைக்கு பாத்தியில பேசி பழகுன அந்த ஒரு பையன் தான் இப்ப நம்ம அக்காக்கு பாய் ஃப்ரெண்டாவே ஆயிட்டான் போல நம்ம ஹீரோயினோட சேர்ந்து அன்னைக்கு பார்ட்டிக்கு போனதுல ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு ரொம்பவே நெருக்கமாயிராங்க ஒன்னா ஷாப்பிங் போறாங்க வராங்க ஊரை சுத்தி என்ஜாய் பண்றாங்க அடுத்த ஸ்கூல்ல பார்த்தா ஹோம் கம்மிங் பார்ட்டின்னு ஒண்ணு

பழகிறதுல இருக்கட்டும் வாழ்க்கையை என்ஜாய் பண்றதுல இருக்கட்டும் எல்லாத்துலயுமே நம்ம ஹீரோயின் தான் நம்பர் ஒன்னா இருக்கா நாம நம்பர் டூவா தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இவளை போட்டு தள்ளணுங்கிறதா சாதாரண பொறாம தான் பொங்கி எழுந்து இந்த ரெஞ்சுக்கு வந்து நிக்குது அது மட்டும் இல்லாம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சமயமே ஒன்ன தேடி விக்டோரியா நீ தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கே போயிருக்கிறதா வேற சொல்லி வைக்கிறா அத கேட்டதும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம அக்கா ஹாரி ஒரு கம்பி எடுத்து அவ கால்ல நச்சுன்னு குத்துறா நம்ம ஹீரோயின் டப்புன்னு அவளை எட்டி உதச்சு தள்ளிடுறா பிறகு வெளியில இருந்த செக்யூரிட்டிகள் எல்லாம் அடிச்சு போட்டு விட்டு யார் வீட்டுல இவ தங்கி இருந்த அந்த வீட்டுக்கு போய் அங்க இருந்த விக்டோரியா ஆளுகள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு விட்டு வீட்டுக்குள்ள நுழையறா உள்ள போய்

அந்த பொம்மையா இருக்கிற அவன் நினைச்சுட்டு இருக்கான் மூமெண்ட் ஆக்சுவலா அது ஒரு பாம்பு அதை தரையில உருட்டி விட்டுரு அது வெடிச்சதும் அந்த வீடே புகமாண்டலம் ஆயிடுது அப்ப சரியா நம்ம சீஃபோட ஆளுங்களோட நம்ம சீஃபும் உள்ள நுழைறாரு விக்டோரியாவையும் விக்டோரியாவோட அடியாட்களையும் மொத்தமா மயக்கோசி மாதிரி என்னதையோ கொண்டு வந்து எல்லாரையும் ஸ்பாட்லயே போட்டு விட்டு எல்லாத்தையும் அரஸ்ட் பண்றாப்ல அப்ப நம்ம ஹீரோயின் பரவாயில்லங்க சீஃபே சாரே நீங்க எனக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் பாசத்துல பிளிரி போய் சீஃப கட்டி பிடிச்சுக்கிறா சீஃப தன்னோட அப்பா மாதிரி இவன் நினைச்சு சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துருக்கா அதனாலதான் பாசத்துல கட்டி பிடிக்கிறா அவரும் கல்லுக்குள் ஈரம்ங்கிற மாதிரி அவரை நெஞ்சுக்குள்ளேயும் கொஞ்சம் பாசம் அங்க அங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு போல அது வெளியில தெரியுது சரி இன்னைக்கு ராத்திரி நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஸ்கூலுக்கே வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஃப் போயிட்டாரு இவளுக்கு இப்ப என்னன்னா தான் மனசுல இருக்கிற அந்த டெக்னீஷியன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவங்கிட்ட தன்னோட காதல சொல்லணும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டு வரணும்னு பாக்குறா அதனால அவனை தேடுறா கிடைக்கல ஹெலிகாப்டர்லயே பறந்து போறா அவனை தேடி போறாப்போ அவன நடு ரோட்ல வலிமரிச்சு ஒரு பொக்கே கொடுக்கற கொடுத்து தான் மனசுல இருக்கிறத செய்யல செஞ்சு காமிக்கிறான் என்ன பண்றா டப்புனு அந்த புள்ளைய கிஸ் பண்ணிற அவனும் கார்லயே வந்த அப்பாவுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு இவளோட ஹெலிகாப்டர்ல கிளம்பிடுற இந்த ஜோடி தான் போகுதுன்னு பார்த்தா இந்த ஜோடிக்கு பின்னாடி நம்ம அக்கா அண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல அவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர்ல சுத்துற ரேஞ்சுக்கு இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க வளர்ந்துட்டாங்க அப்படிங்கறது சிறப்பான செய்தி வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம் தேங்க்யூ